Welcome to Riya's tuition. Hi kids, welcome back to my channel. And now உங்கள் ரியா மிஸ் பேசுகிறேன். How are you all? Hope you all doing well. நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஸோ பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அதாவது தகவல் செயலாக்கம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். த மெயின் ஏம் ஆஃப் திஸ் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் இஸ் டு எனேபிள் த லேர்னர்ஸ் டு கவுண்ட், கம்பேர் அண்ட் அசியூம் த்ரூ இன்வைட்டீஸ் கம்மிங் டு அட்டெண்ட் அ பர்த்டே பார்ட்டி, சார்ட் அவுட் த கிளாஸ் library books, food protection, the number of people taking food in the midday meal scheme in a particular village and the various occupation of their parents. அதாவது என்ன சொல்லாங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இது கிட்டத்தட்ட வந்து டேட்டாஸ் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஒரு கணக்கெடுப்பு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம பர்த்டே பார்ட்டியில் எத்தனை பேர் வருவாங்க ஃபங்க்ஷன்ஸுக்கு, அண்ட் மிட்டே மீல் எத்தனை பேர் சாப்பிட வருவாங்க, லைப்ரரி புக்ஸை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாத்தோட ஆக்குபேஷன்ஸ் அந்த மாதிரி கவுண்டிங் அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் அஸ்யூம் பண்ணுறது, இந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் அன்றாட வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் தான் நமக்கு உதவுது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சம் என்ன அப்படின்னா, டினு அப்படின்னு ஒரு பையன் இருக்கலாம். அவனோட கிளாஸ் டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிளாஸ் நம்ம கிளாஸில் உள்ள பசங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு ஆர்டிக்கலாக நம்ம செய்ய போகிறோம். ஸோ எல்லாரோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸை வந்து நீ கேட்டு தெரிஞ்சுட்டு வா, அதை வந்து ஒரு பிக்சர்ஸாக வந்து கலெக்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தென் அந்த டினுங்கிற பையனும் அதே மாதிரி தன்னோட கிளாஸ்மேட்ஸோட ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் கேமை கலெக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் அதை வந்து கலெக்ட் பண்ணதை வந்து நம்பர் ஆஃப் கவுண்டிங்கில் வந்து போடுறோம். எத்தனை பேருக்கு பேட் பிடிச்சிருக்கு, பால், கேரம் போர்டு, ஹாக்கி அப்படிங்கிறத வரிசை எழுதுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னு பாருங்கள், ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸ். ஸோ மொத்தம் எத்தனை பிக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ஸோ நம்ம 7 + 10 + 8 + 10 = 35. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் த கிரிக்கெட் பேட், எத்தனை பேருக்கு கிரிக்கெட் பேட் பிடிச்சிருக்கு, 7 மெம்பர்ஸ்க்கு. ஸோ 7. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ட்ரா ஃபுட்பால், எத்தனை பேருக்கு வந்து ஃபுட்பால் ட்ரா பண்ண பிடிச்சிருக்கு, 10. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா த கேரம் போர்டு, எத்தனை பேர் வந்து கேரம் போர்டை ட்ரா பண்ணியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல, 8 பேர். ஸோ 8. ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் டு ஆஸ்க் ஹாக்கி ஸ்டிக், எத்தனை பேருக்கு ஹாக்கி ஸ்டிக் வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 10. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துட்டு அதில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் லிசனிங் லிஸ்டிங். ஸோ நம்பர் பசில் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் த யூனிக் கேம்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். தீஸ் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் கிரியேட் மோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்மெண்ட் டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ் இன் அ வெரி ஈஸி மேனர். அதை என்ன சொல்கிறாங்கன்னா, நம்பர் பசில் லைக் சுடோக்கோ இருக்கு இல்லையா, அது மாதிரி யூனிக் கேம்ஸ் தனித்துவமிக்க கேம்ஸ்லாம் வந்துட்டு மேக்ஸில் நிறைய குழந்தைகளுக்கு ஆர்வம் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கூட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் வெரி ஹாப்பி டு நோட் that most of the number puzzles contain the basic knowledge of mathematics. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புதிர்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்பர் புதிர்கள், ஸோ என் புதிர்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு பேசிக் நாலேஜ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வழியாக குழந்தைகளுக்கு நிறைய அறிவாச்சல் வளருதுன்னு சொல்கிறாங்க. தென் இப்போ பார்த்தீங்கன்னா சுடோக்கு, 3x3 சுடோக்கு. த ஆப்ஜெக்ட் இஸ் டு ஃபில் ஆல் எம்டி ஸ்குவேர்ஸ் ஸோ தேட் த நம்பர்ஸ் 1, 2, 3 ஈச் நம்பர் கேன் only appear once in a row, column or bar. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 3x3 சுடோக்கோ அதில் வந்துட்டு இப்போ வந்து 3x3 வந்து காலம்ஸ் இருக்கும், அதாவது 9 ஃபீல்டு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபீல்டையும் நம்ம ஒவ்வொரு நம்பர் வந்து ஃபில் பண்ணிட்டே வரணும். ஸோ இதில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி தான், அங்கங்கே நம்பர் கொடுத்துருப்பாங்க, இல்லாத நம்பர்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் ரோல் அப்பியர் ஆன நம்பர் வந்து அகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது, அந்த நம்பர் ஒரு தடவை தான் அந்த ரோலையும் காலம்லையும் இருக்கணும், இதுதான் கண்டிஷன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிளை நம்ம 4x4 சுடோக்குள்ள எக்ஸ்பிளைனாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், 4x4 சுடோக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் அந்த குட்டி ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு குட்டி ஸ்கொயர் பாக்ஸ், அதை வந்துட்டு ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருக்குது, நெக்ஸ்ட் ஃபீல்டில் 4 இருக்குது, அடுத்த ஃபீல்டில் 3 இருக்குது. ஸோ இதில் மிஸ் ஆன நம்பர் என்ன நமக்கு, 2 அப்படி தானே. ஸோ 1, 4, 3, 2. ஸோ அந்த ரோவில் பாருங்கள், 1லேருந்து 4 வரைக்கும் எல்லா நம்பருமே வந்துட்டு, அடுத்த ஃபீல்டில் பாருங்கள், ஸோ மிஸ் ஆன நம்பரை நம்ம பார்க்கலாம், 1 இருக்குது, 3 இருக்குது, 4 தான் இல்லை, 2 இருக்குது. ஸோ நம்ம என்ன போடணும், நடுவில் 4 போடணும். அந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்திங்கன்னா, இப்போ லாஸ்ட் இருக்க ரோவில் பாருங்கள், 2 ஒன்றுமே இல்லை, தென் 4 1 இருக்குது. ஸோ இதில் மிஸ் ஆன நம்பர் என்ன, 1 to 4 3 இல்லையா, ஸோ நம்ம அதில் 3 ஃபில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு ப்ரீவியஸ் ரோ பாருங்கள், 4 போட்டோம், 1 போட்டோம், மிட்டில் ஒரு நம்பர் இல்லை, தென் 3 இருக்குது. ஸோ 4 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது, மிட்டில் என்ன நம்பர் மிஸ்ஸிங், 2. ஸோ நம்ம அதில் 2 போடுறோம். ஓகே, தென் இப்போ லாஸ்ட் காலம் பாருங்கள், 2 இருக்குது, பிளாங்காக இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது. ஸோ இதில் 1 to 4 எந்த நம்பர் மிஸ்ஸிங் நமக்கு, 4 4 தான் இல்லையா. ஸோ நம்ம அதில் 4 ஃபில் பண்ணுறோம். அப்புறம் செகண்ட் காலம் பாருங்கள், செகண்ட் காலமில் 4 இருக்குது, பிளாங்க் ஸ்பேஸ், தென் 1, 3. ஸோ இதில் என்ன நம்பர் மிஸ்ஸிங் நமக்கு,
டூ அப்படிதானே. ஸோ டூ அதில் நம்ம போடுறோம். ஸோ இப்போ செகண்ட் ரோவே பாருங்கள், த்ரீ இருக்குது, டூ இருக்குது, பிளாங்க் ஸ்பேஸ், தென் ஃபோர் இருக்குது. ஸோ நடுவில் என்ன நம்பர் மிஸ்ஸிங் நமக்கு? ஒன். ஸோ ஒன் டு ஃபோரில் ஒன் தானே மிஸ்ஸிங். ஸோ நம்ம அதில் ஒன் போடுறோம். ஸோ சில்ட்ரன் இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும், நமக்கு ரோலையும் காலம்லையும் வந்த நம்பர் ரிப்பீட்டே ஆகக்கூடாது. அப்படி இன்கேஸ் ரிப்பீட் ஆச்சுன்னா நம்ம பண்ண சம் வந்து தப்பு, அந்த சால்வ் பண்ண ரிடில் வந்து தப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் இன்னொரு தடவை செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே கிட்ஸ், நம்ம இன்னைக்கு கிளாஸில் சுடோக்கு எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் த கிளாஸ். தேங்க்யூ கிட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.